வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். இப்போ இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கேன்னு திண்டுக்கல் மாவட்டம் மேதை. ஏன்னா நம்ம இப்போ கொரோனா முன்னிட்டு பார்த்திங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் அதிகமாக சுத்த முடியாது. இது மாடு இருக்கிற இடத்துல திருப்பூர் மாவட்டத்தோட எண்டுங்க. இது தாண்டினா அடுத்து திருப்பூர் மாவட்டம் வந்துடும். அந்த மாதிரி ஏரியாங்குது. மாடு 4 பல் தலையீத்துங்க. பால் வந்து தலையீத்து மடி செட்டு நல்லா இருக்குது. உனக்கு கண்ணு போகிறதுக்கு ஒரு மாதமெல்லாம் ஆகும். அவர் இதோட தாய் 10 கறந்தது அப்படிங்கிறாருங்க. மடி நல்லா அகலக்கட்டுருக்குது. அவர் 46 ரூபா விலை சொல்கிறாருங்க. மடி செட்டு மின்னும் பின்னும் மடி இருக்குது. உன்னை கண்ணு போகிறதுக்கு 1 மாதம் ஆகும். நான் எடுக்க போகிற பக்கமெல்லாம் பாருங்கள். அந்த மேவர் சைடு மலை தெரிகிறது கண்டிப்பாக தெரியும் எல்லா சேல்ஸ் வீடியோவிலையும். அப்போ என்ன காரணம் தெரியுமோ, ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுக்குள்ளேயே இருக்கிறதே அர்த்தம். அந்த மலைக்கு இங்கிட்டுமே அந்த மலை இப்போ இங்கே இந்த ஏரியாவுக்கு அந்த மலைக்கு கிட்டா இன்னும் தெரியும் பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில். அப்படி ஏரியாங்குது. மாடு பால் 8 லிட்டர் தலையீத்துலேயே வரும். மாடு 8 லிட்டர் தலையீத்துலேயே வருங்க. வேணுங்கிற நபர்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேவையில்லாமல் என்னை சந்தேகத்தில் போட்டு கொள்ளாதீங்க. நிறைய கூப்பிட்றாங்க சந்தேகத்துலேயே. அதை நான் ரேட்டு சொன்னால் அதுலேருந்து 1500 கூட கை பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் வந்து 46 பண்ணலாம். அதுக்கு இதுக்கு ஏன்னா நம்ம ஃபோனில் விலை பேசி முடிக்கிறோன்னா அது அறகுறை ஆக மாட்டேதுங்க. அவ கோணை சொல்லி இவு கோணை சொல்லி இது என்னைக்கு தெரியாதுங்க. ஒரு 500 ஃபோன் அட்டன் பண்ணால் தான் ஒரு வியாபாரம் முடிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா வேணுங்கிற நபர்கள் மட்டும் கேளுங்க. தலையீத்து பால் தலையீத்துலேயே அவர் 8 லிட்டர் கேண்டி சொல்கிறாரு. பல் 4 பல் மாடு நல்லா அடக்கமான கிடையிறீங்க. மாடு பெருவட்டாகு. ஆனால் மாடார் காலத்துக்கு நல்லா பெருசாக நல்லா பெருவட்டாமுங்க. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு இப்போ நம்ம மாடு வாங்குற பார்த்திங்கன்னா சம்மதம் இல்லாமல் 10,000 ரூபா வாடகைக்காரதே பாவெல்லாம் கேட்குறாங்க. உங்கள் ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் எப்படிங்கிறது தெரியல. நம்ம ஏரியா மாட்டோட வேலை நிலவர இதாக வேறு. அந்த சுழி மாடு அதுக்கு மொதல் போட்டு மொதல் போட்டுங்க. அது ரேட்டு கம்மி சுழிங்கிறனால இது சுழி சுத்தம் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. சுழியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த சபையிலையுமே வாங்கி கொண்டு போய் நம்ம மாட்டோட மாடை கட்டலாம் கறக்கலாம். வேணுங்கிற நடல் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 90 80 39 45 22. இது மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கம். அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எந்த இடம் எந்த இடம்னு புதுசாக வர்றவங்க கேட்டேக்கிறாங்க. நீங்கள் வாடகை பழனியாக டூ அடிச்சு பாருங்கள் உங்கள் ஊருக்கு எவ்வளோ வாடகை வரும்ட்டு. ஏன்னா தூரமாக கேட்குறது அதிகமாக கேட்குறாங்க. அவங்க ஒரு மாடு விலை குறைக்க முடியுமா, இந்த விலையினா ஆகு, இந்த மாடு 35 ஆகு, 30 ஆகுமா, 40 ஆகுமா, இப்படியெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா அது வேஸ்ட்டு. நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் உங்கள்கிட்ட போன வாங்கிட்டு இங்கே கேட்டு அவங்ககிட்ட கேட்டு கேட்காம அவர் ஃபைனல் பண்ணி தான் நம்ம வாங்குற ரேட்டு சொல்கிறான். இது தலையீத்துக்கு மாடு. அதனால் மாடு நல்லா பெருவட்டாக மடி சதரம் இருக்குது. மிம்மடியெல்லாம் இருக்குது. அது தோளோட தோளை இருக்கிறனால தெரியல. இன்னொரு மனசுக்கு 30 நாளெல்லாம் ஆகுது ஈஸியாக. ஆனால் அந்தளவுக்கு பால் வருங்க. வாங்கி கொட்டி கட்டினீங்கன்னா சிறப்பு அடையும். நம்ம சேனல் இன்னொரு சேனல் இருக்குதுங்க, ராதாகிருஷ்ணன் கதையும் பாட்டும்ட்டு. அதையும் போய் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். ஆதரவு கொடுங்கள். நம்ம கால்நடை வளர்ப்பு சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் வீடியோவிலேயே போட்டுறேன். நீங்கள் எங்கள்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது இல்லை. நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குதுங்களா அதில் போகிற நான் வீடியோவிலேயே போட்டுறேன். அதனால் நம்ம வீடியோவில் அந்த ராதாகிருஷ்ணன் அது நேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே தொட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன் பேரவே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது லோடாகி வீடியோஸ்னு இருக்குது. வீடியோஸ் அனுப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாக என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே வரும். இங்கே மாட்டுக்கு நான் என்னென்ன எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறத கரெக்டாக சொல்லியிருப்பேனுங்க. என்னென்ன உனிச்செடிக்கு உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகம் பண்ணால் நம்ம தீவனத்தையவே தின்னுக்கிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி கூட்டுறது எப்படி, நம்ம போடுறது எவனுமே அதை, ஆனால் பால் உற்பத்தி அதிகரிக்கிறது எப்படி அப்படின்னு நிறையா டிப்ஸ்கள் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாடு வேணுங்கிற நபர்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவர் அண்ணன் மாடு ஒரு முதல் வீடியோ போட்டு நம்ம விற்றுருக்குறோம். அது என்ன சேல்ஸ் வீடியோன்னு போட்டால் எல்லாமே கொஞ்சம் கமாட்டில் கொஞ்சம் கடுமையாக ஒரு மாதிரி கொஞ்சம் காரசாரமாக தெரிகிறாங்க. சும்மானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வாட்டி நல்ல முறையாக பார்க்குறாங்க. இன்னும் என்ன தெரியல. அப்போ நம்ம எப்படி வளர்த்து கழுவுறதுக்கு வழி வேணுமில்லைங்க. நிறையா பிரச்சனைகள் இப்படி இருக்குது. இந்த கொரோனான்னு வீட்டு விட்டு வெளியே போகாமே இந்த 1 மாதம் இருந்தோம். இப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பக்கத்து ஏரியாவுக்கு இன்னும் ஏரியா விட்டு ஏரியாவில் நான் போகல. பக்கத்து ஏரியாவில் தானுங்க இப்படி ஏதாவது சேல்ஸ்கள் இருந்தால்
அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் போட்டிருக்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக சொல்கிறேன், பாருங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து, ஒரு மாடு உங்களுக்கு விலைக்கு பிடிக்கலினாலும் இனி போடுற மாடுக்கு பிடிக்கி, ஆடுக்கு ரெண்டு மூணு பக்கம் சொல்லியிருக்காங்கல்ல, வீடியோ எடுத்து போடுறேன். என்கிட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடுக்கு வந்தால் சொல்லுங்கள், மாடுக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. நான் தனித்தனியாக போனே பண்ண முடியாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 150 ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் அத்தை அந்த நிலம் ஏற்றுறக நிலம் வேணுங்கிறவங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா நான் எடுத்து பார்த்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. போனால் எல்லாம் இந்த விற்பனை வீடியோவில் போகணுங்க, அதுக்கு இதுன்னு போட்டு நம்மளுக்கு போனே அட்டன் பண்ண முடியல. நிறையா பேர் இப்படி மாடு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க, இப்படி வீடியோவாக போடுறேன், எங்கள் கைவசம் இருக்கிறத வீடியோவாக போடுறேன். வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாடு விலை அதிகம்னாலும் இன்னொரு மாடு கம்மியாக போடுவேன், பார்க்கலாம். இதுவும் விலை கம்மி தானுங்க, மாடு நல்ல மாடு, தலையீத்து அதுக்கு தகுந்த விலை தானே இருக்குது. கெல்ட்டு மாடாக இருந்தாலும் அடி பார்த்தா தான் வாங்குகிறாங்களே தவிர தலையீத்து நல்ல பொருள்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேறாங்க. நன்றி, நன்றி, நன்றி.